Yes, thank you so, so much once again for honoring our request and invitation. Now I call upon the music album producer, Dr. U.P. Srinivasan sir, to say a few words. மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய இவங்க பின்னாடி மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய எல்லா பெரியவங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம் சார். இது நான் ஜஸ்ட் ஷார்ட்டாக இந்த ஆல்பம் வந்து எப்படி உருவாக்கணுன்ற ஒரு எண்ணம் ஏற்பட்டுச்சுன்றதை மட்டும் சொல்லிவிட்டு என்னுடைய ஒரு ப்ரொஃபவுண்ட் தேங்க்ஃபுல்னஸ் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை வந்து தெரிவிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துகிட்டு சின்ன வயசில் வந்து என்னுடைய பாட்டி எங்கள் ஊரில் நாகர்கோயில், எனக்கு சொந்த ஊர் நாகர்கோயில், நாகர்கோயிலில் எங்களுடைய பாட்டியை நாங்கள் அப்பா அம்மான்னு கூப்பிடுவோம். எங்கள் அப்பா அம்மா சொன்ன ஒரு கதை, அந்த கதை வந்து நமக்கு சின்ன வயசில் ரொம்ப மனசில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருந்த ஒரு கதை. அது அதை ரொம்ப நாளாக வந்து அதை உள்ளுக்குள்ளேயே யோசிச்சுட்டு இருக்கிறப்ப எப்போமாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கிறப்ப அதை நம்ம அதை பப்ளிஷ் பண்ணணும்னு நினச்சேன். படமாக எடுக்கணும்னு நினச்சதில்ல, பப்ளிஷ் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கிறப்ப அது ஒரு பக்கம் போயிட்டுருந்தது. அப்போது கஷ்டப்பட்டு படித்து டாக்டராக இப்படி வந்தாச்சு, அந்த வழியில் போக முடியல. நிறைய பழக்கம் ஏற்படுறப்ப இசைத்துறையில் உள்ள ஒரு ஒரு ரொம்ப ஒரு 25-30 வருஷம் ஃபேமஸான ஒரு கிட்டாரிஸ்ட், ரொம்ப ஃபேமஸ் கிட்டாரிஸ்ட். அவங்க நம்ம கேட்குற நிறைய பாடல்கள் வந்து அவங்க வாசித்தது தான். ஆதி பழைய காலத்தில் எம்எஸ்வி சார் காலத்துலேருந்து அவங்களுடைய ஒரு நட்பு கிடைக்கிறப்ப அவங்க ஒரு நாள் வந்து ஒரு சின்ன விஷயம் சொன்னாங்க. அதாவது நான் அவங்கள்ட்ட கேட்டேன், இப்படி ஒரு ஆல்மோஸ்ட் 30 இயர்ஸ் வாசிச்சுட்டே இருந்துட்டு எப்படி சார் நீங்கள் ஆல் ஆஃப் அ சடன் ஒரு நாள் சடார்னு டக்குன்னு அப்படியே அப்ரப்டாக நிறுத்திட்டு இன்னையோட நீ வாசிக்கலன்னு போனீங்க, எப்படி நீங்கள் அந்த மாதிரி உங்களால் அப்படி பண்ண முடிஞ்சுது அப்படின்னு நான் கேட்குறப்ப அவர் எனக்கு வந்து ஒரு சின்ன இன்சிடென்ட் சொன்னார். அதாவது இப்படி நான் வெளிச்சத்தையே நான் பார்க்க மாட்டேன் டாக்டர், நான் விடிய காலையில் நேராக பிரசாத் ஸ்டுடியோ வெயில் வர்றதுக்கு முன்னாடி போனேன்னா திரும்ப நைட்டு எப்போ நான் வீட்டுக்கு போகிறேன்னு எனக்கு தெரியாது. எனக்கு பகலில் வந்து இங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. இப்படியே போச்சு இந்த மாதிரி ஒரு 25-30 இயர்ஸு. திடீர்னு ஒரு நாள் வந்து என்னுடைய ஒய்ஃப் வந்து என்னை கம்பல் பண்ணி ஒரு சொந்தக்காரங்களுடைய கல்யாணத்துக்கு நீங்கள் வந்தே தீரணும்னு சொல்லிட்டா. நான் அவ்வளோ நாள் ரொம்ப டாட்ஜ் பண்ணிகிட்டு இருந்தேன், பட்டு அந்த தடவை என்னால் முடியலை. நான் வந்து அந்த மேரேஜுக்கு போகணுன்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதுனால நான் ஸ்டூடியோக்கு போயிட்டு ஒரு ஃபஸ்ட்டு கால் ஷீட்லாம் முடிச்சுட்டு காரில் வீட்டுக்கு போகிறேன். நான் வீட்டுக்கு போகிறப்ப ஜெமினி ஃப்ளைஓவரில் பயங்கர டிராஃபிக்கு, ரொம்ப டிராஃபிக்காக, என்னடா இவ்வளோ டிராஃபிக்காக நின்றுட்டுருக்கேன். நான் கார் கண்ணாடி, அப்போ ப்ரீமியர் பத்மினி காரில் கார் கண்ணாடியை இறக்கி விட்டுட்டு பக்கத்தில் ஒரு ஆட்டோக்காரர் இருந்தார். அவர்கிட்ட ஏன்ப்பா இது இவ்வளோ டிராஃபிக் ஜாமாக இருக்குதுன்னு நான் கேட்டேன். அப்போ அவன் என்னை எப்படி மேலேங்களையும் பார்த்துட்டு, ஏன்ப்பா நீ என்ன இவ்வளோ நாள் உள்ளே இருந்துட்டு வந்தியா, டெய்லி இங்கே இப்படி தானப்பா இருக்குது அப்படின்னு சொன்னான் அந்த ஆட்டோக்காரர் சொன்னார். நான் அப்படியே யோசிச்சுட்டே போகிறேன், ஓ உலகத்தில் இப்படிலாம் நடந்துகிட்ருக்கு போல, நமக்கு ஒன்றும் தெரியலன்ட்டு. வீட்டுக்கு போனவுடனே என் ஒய்ஃபை வந்து கிளம்பாமல் இருக்கிறா, கல்யாணத்துக்கு போகணும் ஆனால் அவள் கிளம்பவே இல்லை. ஏமா இன்னும் கிளம்பலை அப்படின்னு கேட்குறப்ப, என்னத்தை கட்டிட்டு போகிறது கல்யாணத்துக்கு அப்படின்னு அவள் என்கிட்ட கேட்டா. வார்ட்ரோப்பில் ஒரு 400 பட்டு சேலை இருக்குது சார், எங்கள் வீட்டில் 400 பட்டு சேலை இருக்குது, பெட்டில் ஃபுல்லாக ஏகப்பட்ட பட்டு சேலை எப்படி பரப்பி போட்டுட்டு என்னத்தை நான் கட்டிட்டு போகிறது அப்படின்னு அவள் கேட்டவுடனே எனக்கு அது ஒரு மனசில் வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணிச்சு. மனுஷனுடைய ஆசை வந்து எந்த அளவுக்கு இருக்குது. ஆனால் இதில் ஒரு முக்கியமாக நம்ம நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, அவள் சொல்கிறா, ஒய்ஃப் வந்து சொல்கிறா, இந்த இந்த சேலையை வந்து இது இதை கெட்டமா இது புதுசு தானே, அது ஏற்கனவே ஒரு வாட்டி கட்டியாச்சு, இதை கெட்டினா இது ஏற்கனவே 2 தடவை கட்டிட்டேன்ற மாதிரி அவள் சொல்லிகிட்டு இருந்தவுடனே அப்போ தான் நான் நினச்சேன், மனுஷனுக்கு வந்து தாங்கிட்ட என்ன இருக்குது அப்படின்றது வந்து அவனுடைய கவலையே கிடையாது, அடுத்தவங்கிட்ட இல்லாதது என்னது என்கிட்ட இருக்குன்றது தான் மனுஷனுடைய ஒரு முக்கியமான ஒரு கவலையாக இருக்குன்றது அன்றைக்கி எனக்கு நான் ஃபீல் பண்ணேன். அப்போ முடிவு பண்ணேன், ஓடி ஓடி சம்பாதிச்சதெல்லாம் போதுண்டா, இதோடு நம்ம நிறுத்திக்குவோன்னு சொல்லிட்டு நான் அடுத்த நாள்லேருந்து நான் ஸ்டூடியோக்கு போகல டாக்டர்னு அவர் சொன்னார். ஸோ இந்த விஷயத்தெல்லாம் நான் மனசுக்குள்ளே வச்சுட்டு இருக்கிறப்ப எனக்கு தோணிச்சு, சரி நம்மளுடைய ஆசைன்றது வந்து ஒரு சாதாரண பேராசை, இப்படி வாழ்கிற வரைக்கும் இப்படியே இருக்கிறியாடா, நீ போகிறப்ப என்னத்தை கொண்டு போக போகிற, ஒரு 6 அடி நிலந்தானே உனக்கு சொந்தம் அப்படின்னு தான் எல்லோரும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் மனுஷனோட ஆசை அந்த 6 அடி நிலத்தோடு போகிறதில்ல, அதையும் தாண்டி அவனுடைய ஆசை வந்து ஒரு பேராசையாக இருக்குது, பேயாசையாக இருக்குது அப்படின்ற ஒரு ஒரு தாட் வந்தது. அதை பேஸ் பண்ணி தான்
இதை எடுக்கணும் அப்படின்னு நினச்சி எங்கள் பாட்டி சொன்ன கதையோட சில கருத்துக்களெல்லாம் சேர்த்து நான் இதை பண்ணேன். ஆரிஷ் வந்து இதில் ரொம்ப உறுதுணையாக இருந்து இதை ஒரு நல்லபடியாக நடத்தி கொடுத்துருக்காரு, அதனால் அவருக்கு என்னுடைய நன்றி. அவர் நல்லா வளரணுன்றது என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் இதில் வந்து நான் ரொம்ப இண்டிவிஜுவலாக நிறைய பேருக்கு தேங்க் பண்ண வேண்டியிருக்கு, ரொம்ப டைம் எடுத்துக்கலாம். இருந்தாலும் ரொம்ப முக்கியமான ஒரு நபர்னு நான் எனக்கு ஒரு இதில் ஒரு உத்வேகமாகவும் ஒரு ஒரு சகோதரன் மாதிரி முழுசாக தோள் கொடுத்து என்னை நீங்கள் இதை பண்ணணும் பண்ண முடியும்னு எனக்கு ரொம்ப இதாக கொடுத்துட்டு இருந்தது வந்து செம்புத்தேவன் சார். சாருக்கு வந்து என்னுடைய நன்றிகள். அப்புறம் விசட் துரை சார், இன்னொரு சார், அவர் வந்து அவங்கெல்லாம் பெரிய ஜாம்பவான்கள். என்னைய ஒரு மனுஷனாக மதித்து எனக்கு சில பல ஐடியாக்களெல்லாம் கொடுத்து நான் பண்ணுற விஷயங்களை வந்து என்கரேஜ் பண்ணி அவங்கெல்லாம் வந்து சார்லாம் வந்து அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே வந்து ரொம்ப என்கரேஜ்மெண்ட் கொடுத்தாங்க. ஸோ அவங்களுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். மனோஜ் சார் வந்து நான் வந்து கட்டாயம் சொல்லணும், சார் வந்து ஒரு பெரிய லெஜெண்டு. சாரை பற்றி நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, பட் சார் வந்து ஒரு நம்மளை ஒரு 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 சாதாரண ஆளுன்ற மாதிரி சார் யாரையும் நினச்சதா நான் என் வாழ்க்கையில் நான் வந்து பார்த்ததே கிடையாது. சார் கூட பழகின இந்த சில வருடங்களில் வந்து அவர் யாரையுமே வந்து ஒரு சாதாரண ஆளாக அவர் நினச்சதே கிடையாது. அந்த மாதிரியான ஒரு ஜெம் ஆஃப் எ பர்சன் சார். சாருக்கு என்னுடைய நன்றிகள். அப்புறம் வந்து எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த இதுக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா பெரியவங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இவங்க சித்தார் கணேஷ் சார், சார் என்னுடைய அவரும் ஒரு எனக்கு ஒரு ஆசான் மாதிரி. சார் இப்போ கிளம்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. நான் அழைத்ததை ஏற்றி வந்த என்னுடைய குடும்பம், நண்பர்கள் மற்றும் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். கடைசியாக வந்து கடைசியில் இது முக்கியமானதாக நான் நன்றி சொல்ல வேண்டியது நம்மளுடைய மீடியா நண்பர்களுக்கு. நான் கட்டாயம் நன்றி சொல்லியே ஆகணும். எல்லா மீடியா நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய அழைப்பை ஏற்று வந்த என்னுடைய அண்ணன்கள், கோணங்கி அண்ணன், அவர் வந்து ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர் அவங்க. அப்புறம் முருகபூபதி அண்ணன் வந்திருக்கிறாங்க, அவங்க ஒரு பெரிய நாடக ஜாம்பவானவர். அஸ்வதரன் அண்ணன் குமுதத்திலேருந்து வந்திருக்காங்க. இவர் பாரதி அண்ணன். எல்லா அண்ணன்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படைப்பை வந்து ரெடி பண்ணிவிட்டு நான் அப்புறம் சரிகமால அப்ரோச் பண்ணப்போ அது சிம்புதேவன் சார் கொடுத்த ஒரு ஒரு இதில் சார் வந்து இது நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னதை நான் இதாக எடுத்துகிட்டு நான் போய் அப்புறம் அவங்கள அப்ரோச் பண்ணி சரிகமால மிஸ்டர் ஆனந்த்கிட்ட அப்ரோச் பண்ணப்போ அவர் வந்து இதை வந்து ஏற்றுக்கொண்டு இதை சரிகமால வெளியிடுறதுக்கு அவர் மனப்பூர்வமாக வந்து இதை ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இப்போ இன்றைக்கி இது சரிகமால ரிலீஸ் ஆகிற அளவுக்கு வந்திருக்குது. ஸோ சரிகமா டீம் எல்லாருக்கும், ஆனந்த் சாருக்கு எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லா மீடியா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். மனோ சார், டு ப்ளீஸ் டூ த ஆனர்ஸ் ஆஃப் லான்ச்சிங். அண்ட் all the dignitaries on the dais will be getting the copy of the music album. Abhi Nakshatra. Yes. Kurim Shishan. Manu. ரெடிமா, ஒரு நிமிஷம் ஃபோட்டோகிராஃபர் நீ உட்காருங்க சார், இது ஓப்பன் பண்ணல சார். ஒரு சார் ஒரு ஒரு நிமிஷம் டாக்டர் பின்னாடி ஃபர்ஸ்ட் விஷுவல்ஸ் விஷுவல்ஸ் ரெடிமா. விஷுவல்ஸ் ஓகேண்ணா சொல்லுமா. ஓகே ஒரே நிமிஷம் சார். ஓகே லோகேஷ், ரமேஷ் ஸ்டாண்ட் சார், லுக்கிங் சார். ஒரு இரண்டு வார்த்தைகள் எங்களுக்காக. வந்திருக்கும் அனைத்து பெரியவர்களும் நன்றி. சாதனை படைத்தவர்கள் எல்லாம் மேலையில் அமர்ந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு என்னுடைய நன்றி வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன்.
தயாரிப்பாளர் அவர்கள் அழகாக அவருடைய எண்ணங்களை எப்படி பிரதிபலித்து அதனுடைய ஆசையை திரையடிவமாக பார்க்க வேண்டும் என்ற அந்த ஆசை நம் முன்னால் காட்சியாக நம்மை ஒரு 20 நிமிடங்கள் அமர வைத்திருக்கிறது. அவருக்கு நன்றி, வாழ்த்துக்கள். இந்த மாதிரியுடைய தயாரிப்பாளர்களுடைய ஆசைகளும் எண்ணங்களும் தான் நிறைய கலைஞர்களை உற்பத்தி செய்யும். அவர் கொடுத்த காலத்திலே தான் இன்று ஆரிஷ் என்ற ஒரு விதை தூவப்பட்டிருக்கிறது. அது நன்கு வளர்ந்து மரமாக வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். இந்த ஆசைக்கு வித்தாக இருந்த தயாரிப்பாளரின் பாட்டிக்கு எனது நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் அனைவருக்கும். வணக்கம், என் பேர் கோபி ஜெகதீஸ்வரன். A1 சந்தானத்தோட இனிமை இப்படி தான் நான் பண்ணியிருக்கேன். இந்த டீமுக்கு வந்து என்னோடய வாழ்த்துக்கள். அப்புறம் மியூசிக் டைரக்டர், ப்ரொடியூசர், டைரக்டர் அண்டு விஸ்வா வந்து எனக்கு தலைவர் தாக்கலேருந்து தெரியும். அவரோட வளர்ச்சின்றது வந்து மிகப்பெரிய வளர்ச்சி. அப்போ பார்த்த விஸ்வா வேறு, இப்போ பார்க்குற விஸ்வா வேறு. மேலும் இதுக்கு மேலே வந்து அவரோட வளர்ச்சி வந்து மேன்மேலும் சிறக்கணும். அண்டு இப்போ நாங்கள் அடுத்து ஒரு படம் பண்ண போகிறோம். அதில் விஸ்வா தான் கதையின் நாயகன். கூடிய சீக்கிரம் அதுக்கு உண்டான அனௌன்ஸ்மெண்ட் வரும். Thank you so much, sir. Your wishes means a lot for us. Next is the time to invite Dan. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஜென்டமெண்ட்டாக அந்த சாங் வந்து, இந்த டீம், அந்த கான்செப்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த பாட்டு கோரியோகிராஃபி பண்ண சுரேஷ், அவர் அழகான ரொம்ப நல்ல டான்ஸர், அதுவும் நல்ல அழகாக கோரியோகிராஃபி பண்ணியிருக்காரு. அவருக்கு வாழ்த்துக்கள். நான் ப்ரொடியூசர் சார்கிட்ட கேட்டிருந்தேன் இந்த மாதிரி சாங் என்ன அப்படின்னா, அவர் ஒரு நம்ம வினோத்துக்காக தான் பண்ணுறோம். நான் வினோத்தும் நம்மளோட அசிஸ்டன்ஸ் தான். அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. ஏன்னா ஒரு கேமராமேனாக இருந்து ஒரு டைரக்டராக இருந்து அது வந்து என்ன வேணுமோ அதை அழகாக வாங்கியிருக்காரு விஷுவலில். ஆல் தி பெஸ்ட்பா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த பாட்டு. நம்ம ப்ரொடியூசர் சொல்லணும்னா பெரிய சர்ஜன், அதாவது அப்படி ஒரு டாக்டரு. சார், நீங்கள் இந்த வரிகள்லாம் எவ்வளோ அழகாக அற்புதமாக, என்ன விஷயம்னா அவருக்கு இருக்கிற ஒரு ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு இது மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறேன், அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை மாஸ்டர் அப்படின்னாரு. அப்போ தான் எனக்கும் புரிஞ்சுது, என் டாக்டரும் டாக்டர் சார். 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் அவங்க வந்து ரீல் பண்ணும்போது அவங்க அது ரிலாக்ஸேஷன், என் கூட வந்து ஆடுவாங்க அப்படின்போது அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து இங்கே வந்து பண்ணி அதை வந்து பண்ணுவாங்கன்னா எல்லாருக்கும் நினச்ச ப்ரொஃபஷனல். அவர் சொன்னார், நான் இப்படி தான் வரணும்னு நினச்சேன் ஆனால் டாக்டரை போனால் அந்த நினச்ச ப்ரொஃபஷனல் அடையிறதுக்கு. ஆனால் இந்த டைமில் வந்து இது பண்ணது பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும் சார். உங்களோட அற்புதமான கான்செப்டை உங்களுக்குள்ளே இருந்ததை தெரிய வச்சதுக்கு. இந்த நெக்ஸ்ட் விஸ்வாந்த், எல்லாருக்குமே விஸ்வாந்த் வந்து இன்றைக்கி கபாலி விஸ்வாந்த் அப்படிலாம் தெரியும். நான் ரியாலிட்டியில் ஒரு ஜட்ஜாக இருக்கும் போது வந்து பட்டைய கலப்பி ஃபோக்கானு பெரிய டான்ஸர், பெரிய டான்ஸர் அவர். அவர் வந்து அப்படி இருக்கும்போது நான் டைரெக்டாக வந்து, டேய் உங்களுக்கு முகம் கலையாக இருக்குது, நீ நல்லா ஆக்டிங் பண்ண. அப்போ நான் வந்து ஒரு விஷயம் சொன்னது, அதை எடுத்து அட இன்றைக்கி மாபெரும்மாக ஒரு விஸ்வரூபமாக வந்திருக்கிறது தான் விஸ்வாந்த்து. இந்த எக்ஸ்பிரஷன்ஸ்லேயே பார்த்தாலே தெரியும் இந்த ஜென்டமெண்ட். அந்த அந்த அதாவது இவரோட என்ன சொல்லணும்னா, ஒரு விஷயத்தை பண்ணனா இவ்வளோ பண்ணால் அவ்வளோ பண்ணால் இல்லை, 100% கொடுப்பார், அதான் விஸ்வாந்த். ஸோ அது நம்மளால் ஸோ அதுதான் எனக்கு விஸ்வாந்த் கிட்ட ரொம்ப பிடிச்சது, ரொம்ப 100% ஒர்க் பண்ணுறது. இவங்களுக்கு பிகைன்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சிம்முதேவன் சார், துரை சார்லாம் அவங்க கூட நிறைய சாங்ஸ் கோரியோ ஒர்க் பண்ணியிருக்கோம். சிம்முதேவன் சார் சொல்லணுன்னா, நாங்கள் எல்லோரும் தெரியும் நம்மளை புலி புலி, தளபதிக்கு புலி, அந்த ஜிங்கிலியா ஜிங்கிலியாலாம். அவர் அந்த பாட்டில் ஒவ்வொரு லைன் எப்படி இருக்கணும், ஒவ்வொரு விஷயம் இருக்கணும், செகண்ட்ஸ் முதல் கொண்டு அப்படி ஒர்க் பண்ணுற டைரக்டர்ஸ். அவங்களுக்கு பெரிய இந்த நேரத்தில் பெரிய நன்றி சொல்லணும் சார், உங்களுக்குலாம் நான் ஒர்க் பண்ணதுக்கு. அப்படி இன்றைக்கி ஆல்பம்லாம் இன்றைக்கி வந்து சூப்பராக வர்றதுக்கு வந்து நிறைய படத்தில் வந்து ஆல்பமே வந்து சாங்ஸ்லாம் கம்மியாக இருக்கும் போது இப்படி ஆல்பம்லாம் வரும்போது ஒரு கலையை வளர்க்குறதுக்கு இப்படி ஒரு ப்ரொடியூசர்ஸ்லாம் இருக்கும்போது அவங்களுக்குலாம் பெரிய கைத்தட்டலும் நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்போது போட்டு, நம்மளுக்கு எல்லாருக்கும் கோட்டு தெரியும், நம்ம போட்டுன்னு ஒன்று சிம்முதேவன் பண்ணிட்டு இருக்காரு. அதுலேயும் ஒரு 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 ஆல்பமாக ஒரு சாங் பண்ணியிருக்காரு, அதுலேயும் கோரியோ பண்ணியிருக்கோம். ஏன்னா ஒரு படத்தில் சாங் இருக்க மாட்டுது, ஏன்னா அந்த கான்செப்டாக வந்து அவங்க அற்புதமாக அந்த கதைக்குள்ளே போகிறாங்க. இருந்தாலும் ப்ரமோஷனுக்குன்னு ஒரு ஆல்பம் மாதிரி வரும்போது அதுலேயும் இதை மாதிரி எங்களை கலையை வளர்க்குறதுக்கு எங்கள் நடன கலைஞர்களுக்கான சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் சார். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட் விஷ்வாந்த். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் ஸ்ரீதர் சார்.
வசிஷ்டர் வாயால பிரம்மர்ஷி பட்டம் வாங்கியிருக்கான் ஹரிஷி அரத் அவர்கள் ஃப்ரம் கலக்க போவது யாரு அண்ட் குக் வித் கோமாளி ஃபேம். தேங்க்யூ ரொம்ப ரொம்ப நன்றி. மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். அப்புறம் இங்கே வந்திருக்கிற எல்லா பெரியவர் எல்லாருக்குமே வந்து வணக்கம் சொல்லிக்கிறேன். அப்புறம் மேடையில் இருக்கிற பெரிய ஜாம்பவான்கள் லெஜெண்ட் அண்ட் லெஜெண்ட் அவருக்கும் வந்து நன்றி வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஆல்பம் சாங் சொன்னார் விஸ்வாந்த் அண்ணன் வந்து சொல்லி கூப்பிடும் போது, அண்ணே ஏதோ சின்னதாக ஆல்பம் சாங் பண்ணுறேன் வாப்பா தம்பி, நீங்கள் இங்கே வந்தால் பெரிய படமே ரிலீஸ் பண்ணிகிட்ருக்கீங்க வேறு லெவலில். உண்மையிலே வந்து செம்மையாக வந்து பண்ணியிருக்கீங்க. ஜெண்டா மட்டம் வந்து வேறு லெவலில் வந்திருக்கு. டான்ஸ்லாம் ஆடுவீங்கன்னு சத்தியமாக எனக்கு மாஸ்டர் சொல்லி தான் எனக்கு தெரியும். அப்புறம் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நான் கண்டுபிடிச்சேன் பயங்கரமாக ஆடிருக்காரு விஸ்வந்தனை. வாழ்த்துக்கள்னே அபி நட்சத்திரம் அவங்களும் வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக நான் ஒன்றே ஒன்று சொல்லி ஆகணும். இந்த நிகழ்ச்சி இவ்வளோ விஷயமாக எல்லோரும் வந்திருக்கீங்க, பயங்கரமாக நடக்குதுன்னா கண்டிப்பாக முருகனோட அருள் இல்லாமல் இங்கே நடக்காது. நான் சொன்னது நம்ம நிக்கில் முருகனோட அருள். நான் வரும்போதே சொன்னேன் பிளாக் கலரில் ஒரு ஷர்ட்டை போட்டுட்டு இருந்தார். ஏன்னா நான் இந்த கலர் ஷர்ட் போட்டுட்ருக்கேன், இப்படி வந்தால் நீங்கள் யாருன்னு தெரியாது, போய் மஞ்சள் கலரில் என்ன போட்டோம்னா கண்டிப்பாக கரெக்டாக வரம்பான்னு சொல்லிட்டு மஞ்சள் கலரில் போட்டு வந்துட்டீங்க, சூப்பர்ண்ணே. அப்புறம் வந்து சொல்லி ஆகணும் நம்ம ஹாரிஸ் வினோத் ப்ரோ, அவருக்கு நான் சொல்லி ஆகணும் வேறு லெவலில் வந்து எல்லாமே பண்ணியிருக்காரு. அதை வந்து டைரக்ஷன், எடிட்டிங், அப்புறம் சினிமாட்டோகிராஃபி பயங்கரமாக பண்ணியிருக்காரு. எப்படி சொல்லணும்னா தலைவர் மானிட்டரு, சார் வந்து யூபிஎஸ். அதாவது வந்து ஒரு கம்ப்யூட்டரு எப்படி யூபிஎஸ் இல்லைனா ஒர்க் ஆகாதோ அந்த மாதிரி சார் யூபி சீனிவாசன் சாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து மீட் பண்ணுவோம், பார்ப்போண்ணே. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சரத் சார். பிஹைண்ட் எவ்ரி சக்ஸஸ்ஃபுல் மேன் தேர் இஸ் எ வுமன். அவர்கள் பேயை பார்த்து பயப்படணும் இல்லையோ, இவங்களை பார்த்து டெய்லியும் பயந்துதான் இருக்கேன். தேங்க்யூ. Thank you so much, and very good evening to one and all, and thank you so much for calling me. And maina nama vandad vandu Vishwanth anna vandu enak romba konja varshangala, thank you so much. Vishwanth anna vandu konja varshangala enak theriyum avar kuda associate a irukum. So avarkulla vandu or passion oda hunger irundite irukum. Na nareya thirava paathirken edhavadhu sadhikano engiyad edhavadhu irathila thana vandu இந்த டேலண்ட்ஸை எக்ஸ்போஸ் பண்ணணும், எங்கேயாவது ஒரு இடத்துல பெரிய மேடையில் போய் பார்த்துடணும் அப்படின்னு. ஆனால் அவர் என்ன பெருசாக பண்ணாலும் சொல்லும்போது நான் ரொம்ப சின்னதாக பண்ணியிருக்கேம்மா, நீங்கள் வந்து பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சுன்னு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படி தான் சொல்லுவார். இங்கே இருக்க எல்லாருமே அடுத்தடுத்த கட்டங்களுக்கு வளரணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் கிருத்திகா சரத். தேங்க் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் மை ப்ரொடியூசர் சார் and director anna, thanks a lot, and I'm very happy to be a part of Gendamatta song. And idoda theme first romba attractive ah undathu because horror nal enak romba pidikum plus dance, so romba edirpaarpugal undichu. Finally output paakumbodhu romba satisfied ah irukena. Thank you so much, and I think hope ellarume enjoy panninga na nambaren. Thank you so much. Neenga actually super ah pesuringa doctor mari illa. Thank you. அண்ட் எல்லோருக்கும் வணக்கம். ஜெண்டா மட்டா வாங்க மேலே வாங்க. விஸ்வாந்த் தான் வந்து கூப்பிட்டுருந்தாரு ப்ரோ ஒரு சாங் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. எனக்கு இவர் ரொம்ப பிடிக்கும், ஏன்னா நான் நிறைய படங்கள் நான் தியேட்டருக்கு போய் பார்த்துட்டே இருப்பேன். நான் எல்லா ஆர்டிஸ்ட்டையும் நான் நோட் பண்ணுவேன், ஏன்னா ஒரு ஒரு படத்துடைய சக்ஸஸுமே அந்த படத்துடைய ஹீரோக்கிட்டேயும் அந்த படத்துடைய டைரக்டர்கிட்ட மட்டும் கிடையாது, அதில் இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட்கிட்டையுமே அது இருக்குது. அது இவரை நான் கபாலியில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா ஒன்ஸ் நம்ம ரஜினி சாரை பார்க்க ஆரம்பிச்சிட்டோன்னே நமக்கு அன்றைக்கி யாருமே தெரிய மாட்டாங்க. ஒருத்தர் அவருக்கு ஆப்போசிட்டில் மாசா அவரோட பொண்ணையே சைட் அடிச்சுட்டு ஸோ அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்டு தேங்க்யூ அண்டு பிரதர் டைரக்ட். ஸோ அண்டு இவர் தான் டைரெக்ட் பண்ணியிருக்காரு, அண்டு சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு, அண்ட் எடிட்டும் பண்ணியிருக்காரு. மல்டி டேலண்டட் அண்ட் ஆல் த பெஸ்ட் பிரதர். தேங்க்யூ. அண்டு மனோஜ் சாரை பற்றி நான் சொல்லிடுறேன். நான் இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜில் ஒரு இடத்துல நான் சொல்லிகிட்டு இருந்தேன், சார் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், ஏன்னா ரொம்ப என்னங்க என்றைக்குமே நான் பேசிட மாட்டீங்களே. மனோஜ் சார் வந்துட்டு ஒரு சாங்கு அந்த செண்பகமே சாங் எனக்கு ரொம்ப சின்ன வயசுலேருந்தே பிடிக்கும். ஏன் பிடிக்கும்னா நான் ஒரு பயங்கரமான ஒரு அனிமல் லவர். அந்த சாங் கேட்டதுலேருந்து எந்த அனிமலை பார்த்தாலும் எனக்கு பேக்ரவுண்டில் அந்த ஒரு சாங் தான் ஓடிக்கிட்டே இருக்கும். சார்
இன்றைக்கி நான் வெஜிடேரியனாக இருக்கேன் ஒரு 18 வருஷமாக. அதுக்கு ஒரு மிகப்பெரிய ரீசன், ஃபர்ஸ்ட் ரீசன் நீங்கள் மட்டும்தான் சார். தேங்க்யூ. அண்ட் ஸ்டேஜில் இருக்கிற எல்லாருக்குமே தேங்க்யூ சார். வணக்கம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ. டாக்டர் வந்து ஒரு மிகச்சிறந்த டாக்டர் என்பதை விட, ஒரு மிகச்சிறந்த ஒரு படைப்பாளியாக கலையை நேசிக்கிறவர் என்பதை விட, அடிப்படையில் அவர் மிகச்சிறந்த மனிதர். ஸோ அதுதான் அவரை வந்து எல்லா விதத்திலும் கொண்டு வரோம். என்னென்னா, ஒரு டாக்டர் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு டென்ஷன், அதெல்லாம் அவர் எப்பயுமே ஒரு ஸ்மைலிங் ஃபேஸில், மற்றவங்களுக்கு ஒரு உதவுற மென்டாலிட்டியில் இருக்க ஒரு பர்சன். ஸோ அவருக்கு முதல்ல அவருடைய கேரக்டருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த ப்ராஜெக்டை முதல்ல ஒரு ரஃப் ஸ்கெட்சாக வந்து காமிச்சாங்க, பட் அதுக்கும் ரெண்டாவதாக காமிச்சதுக்கும் அவ்வளோ நல்ல டிஃப்ரென்ஸ் இருந்தது. குறிப்பாக அந்த ஒரு நடுவில் ஒரு சாங் இருந்தது. அந்த சாங் வந்து ஃபஸ்ட்டு ஜண்டமட்டனை தான் வச்சுருந்தாங்க. அடுத்து போய் டெவலப் பண்ணி வரும்போது பார்த்தா ஜண்டமட்டன் ஒரு ஆல்பமாக எலிவேட் ஆகிருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. அதில் உள்ள லிரிக்ஸ் ஆகட்டும், எஸ்பெஷலி அந்த ஷார்ட் ஃபிலிமில் வந்து அதில் நேட்டிவிட்டி, அது குறிப்பாக அந்த டப்பிங் மூட் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதெல்லாம் சொன்னப்போ அடுத்து வந்து ஆல்பமாக டெவலப் ஆகி வந்தப்போ அது இன்னும் எலிவேட் ஆகி ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்தடுத்து அவங்க அந்த டீமோட எல்லாருக்குமே ஒரே எனர்ஜி. அது டாக்டர் அஸ் எ க்ரியேட்டர் அண்ட் ப்ரொடியூசராக இருந்தாலும் சரி, ஆரிஸ் எஸ்பெஷலி அவங்க ஹூமர் அண்டு சாஜகானுடைய மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது. டியூனா ஃபைனலாக வந்து இதை வந்து உருவாக்கும் போது மாஸ்டருடைய சிதுவோடது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஓரளவே நல்ல ஒரு எப்படி சொல்கிறதுனா, இது வந்து அடுத்தடுத்து நீங்கள் இந்த டீமோட பயணம் இன்னும் பெருசாக போகணும் அப்படின்றது என்னுடைய ஆசை. மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும். தேங்க்யூ ஸோ மச் சார். மிக்க நன்றி. இந்த லாஸ்ட்டாக பேச வர்றது ஒரு சிக்கல் என்னென்னா, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு 2-3 பாயிண்ட்ஸ் யோசனை பண்ணி வச்சுருப்போம். அதை முன்னாடி இருக்கவங்க பேசிடுவாங்க. அட்லீஸ்ட் சிம்பு பேசுறதுக்கு முன்னாடியாவது பேசணும்னு ஆசைப்பட்டேன், அவரும் பேசிட்டாரு. ஸோ என்ன பாயிண்ட்ஸே இல்லை பேசுறதுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கங்க்ராச்சுலேஷன் சார். சூப்பர் சார், சூப்பர் எஃபெக்ட். யூபிஎஸ் சார் பற்றி சொல்லணும்னா, அவர் மோர் தென் அ டாக்டர். அவர் அந்த கலை மேலே வச்சுருக்கிற அந்த ஆர்வம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த சாங்கு முதல்ல எனக்கு அவர் டேபிளில் சும்மா தட்டி பாடி காமிச்சார். அப்போது அவரோட வாய்ஸ் ஆகட்டும், அந்த டியூன் ஆகட்டும், அந்த லிரிக் எல்லாமே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. எனக்கு இந்த மாதிரி ஒரு வேறு ப்ரொஃபஷன்லேருந்து ஒருத்தர் ட்ரை பண்ணுறாங்கும் போது, இப்போ எங்களுக்குள்ளே இருக்கிற காம்படிஷன்ஸுக்குள்ளே இருக்கிற ஒரு பெரிய தலைவலியாக இருக்குது. இவர் திருப்பி 100 உள்ள வராருங்கிற போது கொஞ்சம் டர்ராக தான் இருக்கும். எதுக்கு சார் இவங்கெல்லாம் வராங்கன்னு நினைப்பேன். சாரி டு சே திஸ் சார். ஆனால் உண்மையில் அவர் பாடி கட்டும் போது ரியலி எனக்கு ஹார்ட்ஃபுல்லாக ரொம்ப பிடிச்சிருச்சு. ஐ ஆம் ரியலி இம்ப்ரெஸ்ட். ஆக்சுவலி நான் இப்போ அவர்கிட்ட ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணேன். ரொம்ப நல்லாயிருக்கு சார். அந்த வார்த்தை ரொம்ப கேட்சியாக இருக்குது, டெஃபினட்டாக அந்த சாங் ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அது ரொம்ப ஸ்பான்டேனியஸாக பாடினார், ரொம்ப அழகாக. ஐ திங்க் அவங்க டாக்டர் தான் வந்து அந்த ஃபீமேல் பாடியிருக்காங்க, அவங்களும் ரொம்ப அழகாக பாடியிருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் வந்து இத்தனை இவ்வளோ ஒரு சுச்சுவேஷனுக்கு இடையில் இப்படி ஒரு சினிமா இந்த ஆர்ட்டுக்குள்ளே வர்றதுக்கு பேக் போனாக இருக்கிற மேடத்துக்கு ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா சும்மா இல்லையா, ஏயா வேலை தேவையில்லாத சினிமாக்குள்ளே போகிறேன் அப்படின்னு மேடம் சொல்லாமல் சப்போர்ட் பண்ணுறாங்க. ரியல் ஹேட்ஸ் ஆஃப் மேடம், உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் தேங்க்ஸு. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த சாங் பார்க்கும்போது ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சு. அவர் அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டில் டைரக்ட் பண்ணும்போது நான் மனைக்கு போய் பார்த்தாங்க, அவர் என்ன செய்கிறாருன்னு பார்க்கலான்னு சொல்லி பார்த்தேன். அப்போ வந்து அவர் ஒரு கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாமல் ஒரு ஒரு விஷுவல், என்ன நம்ம ஒரு ஒரு தாட்டில் ஒரு விஷுவல் வருதோ அந்த விஷுவலை வந்து தைரியமாக பண்ணுறாரு. அப்படி இப்போ அதில் பார்த்தா கூட வந்து சின்ன சின்ன சிஜி ஷார்ட்ஸ் செய்யுது, அந்த ஸ்கெல்டன் டான்ஸ் ஆடுறது வைக்கிறது, அப்புறம் இந்த பேய் மாதிரி வர்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணி இதில் ஒரு சின்ன ஒரு 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 ஸ்கேரி மூமெண்ட் கொடுக்குறாரு. அந்த ஒரு விஷுவல்ஸ்லே வந்து அது கொடுக்குறாரு. அது வந்து ரியல் ஆக்ட்ஸ் ஆஃப் சார் ஆக்சுவலி. ஏன்னா இவரை நான் ஒரு தடவை என்னோடய ரிலேஷன் ஒருத்தருக்கு ஒரு உடம்பு சரியில்லாமல் போயிருக்கும்போது அவர் மார்னிங் நீங்கள் வந்துடுங்க, அவர் எண்டோஸ்கோபி பண்ண வேண்டியிருந்துச்சு, அப்போ நீங்கள் மார்னிங் அங்கே வந்துடுங்க சார் அப்படின்னு சொன்னார். நான் இஸ் பிரிங் மை ரிலேஷன் சொல்லிட்டு அங்கே போயிட்டு இருந்தேன். அப்போ இவர் 10:30 என்கிட்ட பேசினார் சார், நான் ஆப்ரேஷன் முடிச்சுட்டு நான் காலைல சீக்கிரம் வந்துடுவேன் சார், உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், காலைல 7 வரைங்கன்னு. இல்லை சார் நான் வந்துடுவேன் சொல்லி சொன்னார். 11:30 அவருக்கு அந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஜஸ்ட் வென் பேக் டு ஹோம் இஸ் வெரி லேட் ஆக்சுவலி. அப்புறம் எனக்கு காலில் எனக்கு 7:00 வந்ததுக்கப்புறம் என்கிட்ட சொல்கிறார் சார், நேற்று இருட்டு படத்தை ஃபுல்லாக பார்த்துட்டேன். கடை சம்மந்தம் இல்லாமல் இருட்டு படத்தை பார்த்துட்டேங்கிறாருன்னு. அப்புறம் எப்படி சார் பார்த்தீங்க, நீங்கள் வீட்டுக்கு போகும்போது ரொம்ப லேட்டாக போயிருப்பீங்கன்னு.
இல்லை சார், வந்து இப்போ உங்கள்கிட்ட இப்போ காலைல பார்க்கும்போது இந்த படத்தை பற்றி பேசணும்னு நினச்சேன். அப்போ எனக்கு இத்தனை படம் பண்ணியிருக்கோம், தொட்டிஜா பண்ணியிருக்கோம், நேபாளி பண்ணியிருக்கோம், இது பண்ணியிருக்கோம், தலைநன் பண்ணியிருக்கோம், இருட்டை மட்டும் ஏன் பர்டிகுலராக சொல்கிறான்னு பார்த்தா அவர் ஒரு ஸ்கேரியான ஒரு ஃபிலிமை ட்ரை பண்ணியிருக்காரு, மேபி அதுக்காக கூட பார்த்துருக்காரு நினைக்கல. பட் உண்மையிலே வந்து எனக்கு நான் ஒரு ஹாரர் ஃபிலிம் எடுத்தனால சொல்கிறேன், அந்த ஒரு பேய் படம்னா பயப்படணும், அது தட் இஸ் த மெயின் திங் ஆக்சுவலி. அப்போ இந்த படத்தில் வந்து ஏதோ சம் அந்த சின்ன சின்ன விஷயங்களில் வந்து ஒரு சின்ன ஸ்கேரி மூமெண்ட் கிடைக்குது, அது வந்து ரியலி ஆட்ஸ் ஆஃப் சார். அது அப்போ வந்து நீங்கள் வந்து பாஸ் நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க, அது வந்து 100% நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க. ஸோ விஷுவல்ஸு ஓகே, அந்த உங்களோட வாய்ஸு, அந்த கல்ச்சர்ஸு, அந்த பேக்ரவுண்ட் மியூசிக், அந்த பிஜிஎம்ஸ் எல்லாமே ரொம்ப ஃபேன்டாஸ்டிக்காக கோயின்சைட் ஆகிருக்கு. ஸோ சரிங்கமாக வந்து ஆனந்த் வந்து ஒருத்தர் செலக்ட் பண்ணுறாருன்னா கண்டிப்பாக அது வந்து அதில் வேர்த் இருக்கும், அப்போ தான் டெஃபினட்டாக அவர் அக்செப்ட் பண்ணுவார், இல்லை அக்செப்ட் பண்ண மாட்டார். ஆனந்துக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன், இஸ் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் மீ ஆக்சுவலி. ஸோ டெஃபினட்டாக இது வந்து ஒரு பெரிய ஹிட் அடிக்கணும், ட்ரெண்டிங்கில் வரணும், நிறைய நம்பர்ஸ் பண்ணணும், நாட் ஃபார் த மணி. வந்து அவர் ஃபர்ஸ்ட் எஃபர்ட் எடுத்திருக்காரு, டெஃபினெட்லி இட் வில் கோன் பி ஹிட் அப்படிங்கிறத நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். அப்புறம் பிஸ்வா நல்லா பண்ணியிருக்கீங்க, நல்லா எஃபர்ட் பண்ணியிருக்கீங்க, சூப்பர் பண்ணிங்க. கேமராமேன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க பிரதர், சாரி, ஓ சாரி சாரி பிரதர், நல்லா பண்ணியிருக்கீங்க. உங்கள் டீம் எல்லாமே நல்லா எஃபர்ட் கொடுத்துருக்காங்க. I just wanted to convince him, every each and every technicians of the group, thanks so much, God bless you, love you. And vilala kalandukittad mikka magilchi. So enakku pidichavanga ellarum medail irukavanga ellame enakku romba pidichavanga da, konja per theriyum konja per theriyada avlavada. PL Thenappan sir, Simbu Devan sir la padam paathittu Ayodhi paathittu romba neram enna paarati romba neram enna pesittirundanga. So andha nerathile sir ku na nandri therivichiren. ஜண்டமட்டான் இந்த இதில் வந்து எனக்கு வந்ததுக்கு ரெண்டே காரணம் தான், ஒன்று வந்து நிகில் முருகன் சார், இன்னொன்று நம்ம விஸ்வாந்த் ப்ரோ. ஸோ விஸ்வாந்த் அண்ணன் வந்து எனக்கு இங்கே வச்சு இல்லை, ஊரில் இருக்கும்போதே தெரியும், நாங்கள் ரெண்டு பேருமே திருநெல்வேலி தான். அவர் காலேஜ் கல்ச்சர் ப்ரோக்ராம்லாம் வந்தார்னா எந்த காலேஜுக்கு போனாலும் அவர் தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்குவார். ஸோ அப்போவே அவர் வந்து பெரிய டான்ஸர், பெரிய இதாக இருக்கும். ஸோ இங்கே சினிமாவுக்கு வந்தால் அவரை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். நிகில் முருகண்ணா வந்து எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி. ஸோ வாரத்துக்கு ஒரு மூணு தெரியாது நாங்கள் ஒரு மணி நேரத்துக்கு மேலே பேசிப்போம். ஒவ்வொரு இடத்துலையும் அயோத்தி வந்து வெற்றி பெறும் போதெல்லாம் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் அவார்டு வாங்கும் போதெல்லாம் அவர் கூட பிறந்த தம்பியோட படம் அவார்டு வாங்கினா என்ன சந்தோஷப்படுவாரோ அந்த மாதிரி பாராட்டி பேசுவாங்க. ஸோ அண்ணனுக்கு நன்றி. இது எல்லாத்த விட இங்கே வந்ததில் எனக்கு எதிர்பார்க்காத ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட்டு என்னோடய குருநாதர் வீசர் துரை சார். ரொம்ப நாளுக்கு அப்புறம் சாரை பார்க்குறேன், அவர்கிட்ட சிக்ஸ் கேண்டில்னு ஒரு படம் ஒர்க் பண்ணேன். ஸோ அயோத்தியில் ஏதோ கொஞ்சம் டைரக்ஷன் பண்ணியிருக்கோம், ஏதோ கொஞ்சம் தெரிஞ்சிருக்குன்னா அது அவர்கிட்ட கற்றுக்கிட்டது தான். அவருக்கும் ஒரு வாழ்நாள் நன்றிகள், மற்றபடி ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்ததாக பந்தம், காதலா காதலா அந்த மாதிரி படங்களையும் கொடுத்துருக்காங்க, கனா கண்டே மற்றும் பேரன்பு மாதிரி படங்களையும் நமக்காக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய PL Thenappan சார், ப்ளீஸ் எ ஃபியூ வேர்ட்ஸ். வணக்கம் எல்லாருக்கும், வாழ்த்து வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மற்றும் டாக்டரோட குடும்பத்தினருக்கும் மற்றும் பத்திரிகையாளர் மற்றும் ஃபோட்டோகிராஃபர் வீடியோகிராஃபர்களுக்கு என்னோடய மாலை வணக்கம். நான் இங்கே வந்து ஒரு விஸ்வ என்னோட ரொம்ப நெருங்கிய நண்பர், அவருக்கு அவரோட அழைப்பின் பேரில் தான் வந்தேன். வந்த பிறகு இங்கே எல்லாம் நம்ம தெரிஞ்சவங்க தான், நிக்கில் இப்போ டாக்டரோட திறமையில் தெரிஞ்சது. நீ எனக்கு தெரிஞ்ச ஒரு தொழிலை விட்டு 24 hours இங்கே அடுத்து சாங் தான் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக அது ஹிட்டான கண்டென்ட்டு மாதிரி தான் தெரியுது, பார்த்தேன் நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாரோட உழைப்பும் தெரியுது ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும், டைரக்டர் ஆகட்டும் மியூசிக் டைரக்டர்லேருந்து எல்லோரும் நல்லா பண்ணியிருக்காங்க. நிச்சயமாக எல்லாரோட கடவுள் வரலால் நல்ல பெரிய ஹிட்டாகி டாக்டர் இனி நேரடியாக என்னை கூப்பிடுங்க, அடுத்த ஃபங்க்ஷனுக்கு நானே வந்துடுறேன், ரெகுலராக பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். பண்ணுங்க, வாழ்த்துக்கள், நன்றி.